ஸ்வாயில் மக்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு திபிஎல் தமிழ்ல. நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். இன்னி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கூகுளுக்காக ஒர்க் பண்ணலாங்க, அதுவும் வீட்டில் இருந்தபடியே. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ விதவுட் ஃபர்தர் அட்டு, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வெல்கம் பேக் மக்களே, திஸ் இஸ் ராகுல் ஃப்ரம் திபிஎல் தமிழன். நான் சொல்கிறது உண்மைதாங்க. என்னன்னா சொல்கிறேன், கூகுளுக்காக நாங்கள் வேலை பார்க்கலாமா, கூகுள் கம்பெனியில் போய் அப்படி இப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் இல்லை. பட் நான் சொன்னது வந்து 100% உண்மை தான். நீங்கள் கூகுளுக்காக வேலை பார்க்கலாம், கூகுள் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். அது என்ன ஏது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஆப் மூலியமாக தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அந்த ஆப்புடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டாஸ்க் மேட். ஸோ இந்த ஆப் வந்து பல மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒர்க்கிங்கில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது வெவ்வேறு கண்ட்ரியில். பட் நம்ம கண்ட்ரியில் ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே தான் இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மற்ற பப்ளிக்காக. பட் இது ஸ்டில் வந்து இப்போது பேட்டா டெஸ்டிங் அண்ட் இயர்லி ஆக்சஸில் தான் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் பப்ளிக் வந்து அவங்க ஜென்ரலைஸ்டாக இன்னும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்றதான் ட்ரூத். ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் கூகுள் டாஸ்க்மேட் ப்ளே ஸ்டோரில் போய் அடிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர விஷயம் வந்து இயர்லி அக்சஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது எல்லாத்தையும் இது இல்லை, சில பேர்த்துக்கு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ அது ரேண்டமாக தான் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லாங்குவேஜ் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் கேட்பாங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இன்விடேஷனல் கோட்ஸ். அதாவது குறிப்பிட்ட சில கோட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இந்த கோட்ஸ் வந்து நிறையா இடத்துல இருக்குது, நிறையா இடங்களில் வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது, யூடியூப்பில் இதுக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு கரெக்டான கோட் அண்ட் ஆத்தென்டிக் கோடு வந்து எங்கே கிடைக்கும் நம்மளால சொல்லவே முடியாது. நீங்கள் போய் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் தேடலாம், இல்லைனா யூடியூப்பில் போய் சேனலில் தேடலாம், அவங்க கொடுக்குற கோடை நீங்கள் போடலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ஒரு 5 to 6 டைம்ஸ் கிட்ட தப்பான கோடை என்டர் பண்ணிட்டீங்கன்னா, யூ ஹவ் பீன் டெம்பரரிலி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளிலேருந்து ஒரு மெசேஜ் வந்துடும். அது நீ உங்களுக்கு எவ்வளோ நாள் பேன் பண்ணி வைப்பாங்கன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ எப்போ அதுக்கப்புறம் ஒரிஜினல் கோடு வந்தாலும் நீங்கள் பேன் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது லாஸ். ஸோ நீங்கள் இப்போதைக்கு தேவையில்லாத கோடை வந்து நீங்கள் போட்டு பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பப்ளிக் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இப்போதைக்கு நீங்கள் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த ஆப் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ விளாவதே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி ஃபியூ பீப்புள், உங்களுக்கு நீங்கள் லக்கி பீப்புளாக இருந்து உங்களுக்கு கோடு கிடச்சிருச்சு, நீங்கள் எங்கேஜ் ஆகிட்டீங்க, உள்ளுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம் இருக்கும், ஒர்க் இன் ஃபீல்ட் அண்ட் ஒர்க் இன் சிட்டிங் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சிட்டிங்னா என்னென்னா உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறது தாங்க. ஸோ கூகுள் வந்து உங்களுக்கு சில டாஸ்க்ஸ் கொடுப்பாங்க. அதாவது உட்காந்துக்கிட்டே பார்க்குற வேலைனா என்னென்னா, அவங்க கொடுக்குறத உங்கள் லாங்குவேஜுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணுறது, அவங்க கொடுக்குற கேப்ஷா இமேஜை பார்த்து நீங்கள் கரெக்டாக சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சில ஒர்க்கை வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் ஏற்ற மாதிரி இவ்வளோ ரேட்டு, இவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் டாஸ்க் முடித்தோடனே அந்த மணி உங்கள் வேலட்லேயே ஏறிக்கும். அதுக்கப்புறமா ஃபீல்ட், இன் ஃபீல்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த என்னென்ன டாஸ்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஷாப்ஸுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து அனுப்புங்க, அதை ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி குட்டி குட்டி டாஸ்க்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டாஸ்க் ஏற்ற மாதிரியும் உங்களுடைய டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டாஸ்க் முடிச்சோடனே அந்த அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்டில் ஏறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வேலெட்டுக்கு உங்களுடைய ஒரு பேங்க் வேலெட் இல்லைனா யூபிஐ பின் அது மாதிரி நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வித்ட்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய பேங்க்குக்கு ஏறிக்கும். ஸோ இதுதான் டாஸ்க்மேட்டினுடைய டோட்டலான ஹோல் ப்ராசஸ். பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா பப்ளிக்கும் இது இல்லைன்றதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். நானே ரெண்டு அக்கௌண்ட்டில் இருந்து நிறையா கிடைச்ச பின்னெல்லாம் உள்ளுக்கு போட்டு கிடைச்ச கோடெல்லாம் போட்டு என்னையே ரெண்டு அக்கௌண்ட்லேருந்து டெம்பரரியாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது கன்ஃபார்மான கோடு எங்கேயுமே கிடைக்கல. தயவு செஞ்சு கோட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கையை வச்சுக்கின்னு சும்மா இருங்க அப்படின்றத தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பாட்டு கண்ட கடித உள்ளுக்க டாஸ்க்கை போட்டு உள்ளுக்க கோடை போட்டுட்டு கடைசியில் உங்களை பேன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா உங்களால் யார்ட்டையும் போய் கேட்க முடியாது, எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இது வந்து எல்லா பப்ளிக்கும் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் ஆகிறவரை பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு கிடச்ச ஸ்க்ரீன்ஷாட்லாம் டாலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது இப்போ ஆஃபிஷியலாக இந்தியாவில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்கவுங்க லோக்கல் கரன்சியில், அதாவது நம்ம இந்தியன் ரூபிலையும் இது வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கிட்டையும் வர வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ எப்போ வருது அப்படிங்கிறத நான் வந்த உடனே உங்களுக்கு நம்ம இதில் போட்டுறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் அதுபோக எதனா கோடு கிடைச்சாலும் நான் கண்டிப்பாக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டுறேன். மறக்காமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.
வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை. இதுதான் அந்த ஆப். ஆப்பில் இருந்து நீ ஏர்ன் பண்ணிக்கலாம். சும்மா வெட்டியாக கோவிலில் வீட்டில் உட்காராமல் இந்த ஆப் வச்சு நீ ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பராக இன்ஃபர்மேட்டிக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிங்கனா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். திஸ் ராவல் ஃப்ரம் தி வீகத் தமிழ். டாடா, பை, சீ யூ, டேக் கேர். I was too young and I didn't understand that you